அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்கல முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட் அசத்திர கவலைப்படாதீங்க அது நீங்க மாப்பிள வீட்டுக்காரங்க நிச்சயத்துக்கு போது ஜிலேபி போட்டு அசத்திட்டாங்கல்ல பதிலுக்கு நம்ம கைவிட்டே காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டனே நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சுன்னு ஏதா சொல்லிட்டு போறீங்க அட நீங்க ஒண்ணு அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கு இட்டு வந்துக்கிறேன் நீங்க கலமுங்க பாத்து செய்யுங்க தென்ன கண்ணே ராஜா நைனா என்ன பண்ணினுகிற முந்திரி பருப்பு வறுக்க போறேனா கண்ணே சேவை செவன் பொன் முருளா வறுக்கணும் கவனமா பார்த்து கலரு அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் ஏதாவது அசுகு பிசுகா பண்ண முது தோல் உறிஞ்சிடும் எங்கயோ கவனத்தை வச்சு முந்திரி பருப்பை தீச்சிட்டேடா இதனால கல்யாணமே நின்னு போடும வணக்கம் பச்சன வணக்கம் மணினாச்சு பாத்துக்க எட்ரா ஆஹா எட்ரையா நினைச்சேன் மணி பக்கத்தில் அதனுக்கெல்லாம் ஒரு வாட்சு பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா ஏங்க வெள்ளையும் ஜல்லியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்ச் கட்டி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடலாம் எதுக்கு பக்கைய பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சு பச்சையப்ப ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும் சொன்னாங்க வேலை தானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்க வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விக்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ண அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ண கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யார் இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் நல்ல நேரத்துல விலை கேட்டுச்சு புண்ணியவதி டேய் மல்ல எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை ஒரு கப்பு சைனா டீ வை கூடவே பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களேன் இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பழக்கச்சி பச்சையப்பேன் சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களேன் அதெல்லாம் ஏன் அங்கே சொல்லிட்டு இருக்க இல்ல நான் சொல்லிட்டேன் எனக்கு போகணுண்டா பிடிக்காதுப்பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க வா மிதிக்கிறேன் டீக்கு நானு சரக்கு நீ எனக்கு டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல இவரை கேட்டேன் பால் இங்க வாங்குற ஏங்க நல்லா இல்லையா மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிருந்தங்க ஏன் அப்படி பால்கார உன்ன ஏமாத்திரம் நாளில நம்ம வீட்டுக்கு வந்துரு டிப்போ கொடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன் கண்டிப்பா வந்துருங்க அம்மா அம்மா யாரோ கதவு தட்டுறாங்கம்மா யாருன்னு போய் பாரு
பால் வாங்கறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா விழிலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்ப ஒரு 4:30 நான் வரேன். டேய், இன்ன ரெண்டு எட்டு வச்சு கட்டா 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துண்டதுக்காக தான் கடை வச்சத. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுதுக்காக வச்சேன். சார் போஸ்ட் வெச்சி தொலை. அப்படி ஒண்ணே அதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கறேன். சும்மா குடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனேனா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகச்சி பச்சையப்பங்கிட்ட பணம் குடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கு அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு? இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்க? கொஞ்சம் மஞ்சளும் புளும் பட்டாப்பிட்டிருக்கேன். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே. அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. அட வாப்பா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காகிதம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே? கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அது வரி போட்டிருக்கேன். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். ஏண்டா அவன் வந்துருவான் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமே எவனாவது அடிச்சு போட்டுனா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துக்கு. மேடா நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சான் பாரு எந்த தசையில இருக்கிறான்னு. அம்மாடியா ஏட்னா ஊது வச்சிய நாலாம் கருப்புறமும் கூட. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிற. சரி மிஸ்ஸா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான், எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி முதல்ல தச்சின வைங்க. விசேஷரா, இவங்க புள்ள வேணும் காணாம போயிட்டானா, எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா வேணு பையனை வீட்டுல எடுத்தாலும் சேர்த்துரு. ஏய் வா. காலையில இருந்து ஒரு கிலோ சாக்லேட் சாப்பிட்ட, இப்ப அது சொல்ற அந்த வேணு எப்படா பணக்காரனா? அது உயிர் போற விஷயங்க, அது சொல்ல கூடாதுங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, சொல்லுடா நான் பணக்காரனாகணும். அது வந்துங்க சொல்ற. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் எதிரில வேகமா வந்துகிட்டு இருக்காரு. காரு வேகமா வந்துகிட்டு இருக்கு, அண்ணன் வேகமா வராரு. காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடிச்சு தூக்கிச்சுக்கோ மேல. அன்னைக்கு மேல போனவர் தாங்க, இன்னைக்கு வரைக்கும் கிளறங்களங்க. இதாங்க நடந்தது. கார் தான் காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சு. ஏண்டா என்ன ஒரேடியா மேல போய் சொல்றியா? கார் வர்றான்னு பார்த்து சொல்ற. போட. கார் வருது, கார் வருது. காரா? ஓடியா ஓடியா. அப்பா சீக்கிரம் படுக்கலாம். ஏத்துங்க, நான் பணக்காரன் ஆகணும். ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க. ஏண்டா ஏத்துறது தெம்பு இல்லையா? தெம்பு இருக்கு ஆனா பணம் இல்லங்க. அப்படியா? இவன் காரில ஏன் விழுவான்? அடுத்த கார பாரு. ஏய் பெரிய வண்டிய வருது, லம்பா கிடைக்கும். கடவுளே, பணத்துக்காக ஒரு உயிரை அநேகமா போதே. என்ன பண்ணி சொல்லுவா?
சொன்னா கேளு சார். சரி, நான் ஐஜியை பாத்துக்கிறேன். ஐஜியை நான் தான்.